ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சஞ்சீவி டெக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, நான் டெய்லரிங் கிளாஸ் போனப்போ ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணி சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத என்னோடய மேம் எனக்கு சொல்லி கொடுத்த மெத்தடை இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறப்போ லைனிங் அதாவது உள்ளே வைக்கிற துணியை வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு கரெக்டான அளவில் வெட்டிட்டு மெயின் கிளாத் மேலே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு வெட்டி எடுத்துக்கணும். இப்போ ப்ளவுஸுக்கு தேவையான பேக் பீஸு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, பட்டி துணி அண்ட் கொக்கி பட்டி, வி பட்டி வைக்கிறதுக்கெல்லாம் எல்லா பீஸும் வெட்டியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தைக்க போகிற ப்ளவுஸுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்தது லைனிங் ப்ளவுஸ்னாலும் நம்ம கழுத்தில் கிராஷ் பீஸ் கொடுக்க போகிறோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இப்போ தைக்க போகிற இந்த மெத்தடுக்கு கிராஷ் பீஸ் கழுத்தில் கொடுக்க போகிறது கிடையாது, அப்படியே தைச்சு திருப்புறது தான். இப்போ முதல்ல நம்ம பின் பக்கம் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பேக் பீஸ் எடுத்துக்கலாம். பேக் பீஸோட நல்ல பக்கம், மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே பார்த்த மாதிரி வச்சுட்டு அந்த நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுக்கலாம். நம்ம வெட்டும் போதே லைனிங் கிளாத்து கரெக்டான அளவில் வெட்டியிருப்போம். மெயின் பீஸு சுற்றிலேயே எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு இந்த மாதிரி வெட்டியிருப்போம். அதை சென்டராக பார்த்து லைனிங் கிளாத்தை வச்சுக்கலாம். மேலே கழுத்து அகட்டி வைக்காமல் எந்த மாதிரி வெட்டியிருக்கோமோ, எந்த அளவில் வெட்டியிருக்கோமோ அதே அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ கழுத்து ரவுண்டை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு தைக்க போகிறோம். இந்த தையல் வந்து ஒரே மாதிரி நீங்கள் போட்டுருவீங்க அப்படின்னா அப்படியே ஸ்டிச் பண்ணலாம். இல்லை பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 1/4 இன்ச் ஒரே மாதிரி ரவுண்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஸ்டிச் பண்ணுங்க. கழுத்து தைச்சதுக்கப்புறம் பாட்டமில் கீழே 1/2 இன்ச் தையலுக்காக நம்ம துணி விட்டுருக்குறோம். அதை 1/2 இன்ச் கோடு ஃபுல்லாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம மேலே போட்ட கழுத்து ரவுண்டு பாட்டமும் இப்போ தைக்க போகிறோம். கழுத்து பகுதியில் 1/4 இன்ச்க்கு நம்ம டாட் போட்டு வச்சுருக்குறோம் அடையாளம், அது மேலேயே கரெக்டாக தையல் வர மாதிரி போடணும். அதே மாதிரி இந்த பெண்டு வளைவுகள் வரும்போது திருப்புறோம் இல்லையா, அதை வந்து கரெக்டாக திருப்பி பழகணும். தைக்கும்போது துணி ரெண்டு விலகாமல் உங்களோட கை விரல்கள் வந்து இந்த மாதிரி பதிச்ச மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து துணி விலகாது, லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கணும். அந்த ரவுண்டு ஷேப் வந்து எந்த ஷேப்பில் எந்த அகலத்தில் வெட்டினோமோ அதே அகலம் கரெக்டாக நம்ம தைக்கும்போது வரணும். இந்த கழுத்து அகலம் 1/6 இன்ச் வச்சோம் இல்லையா, அந்த அகலம் இந்த இடத்துல கரெக்டாக வந்திருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்பொழுது மேக்ஸிமம் இந்த கழுத்து ரவுண்டு நம்ம தைக்கும்பொழுது ஒரு சைடு ரவுண்டு கரெக்டாக வந்துட்டு பாதி ரவுண்டுக்கு மேலே நம்ம கழுத்தை அகட்டி வச்சுருவோம். அந்த மாதிரி வைக்காமல் என்ன ஷேப்பில் இருக்குதோ அந்த ஷேப்பில் கரெக்டாக நம்ம தைச்சாதான் ஷோல்டர் இறங்காமல் இருக்கும். அடுத்தது பாட்டமில் 1/2 இன்ச்சில் நம்ம கோடு போட்டு வச்சுருக்குறோம், அந்த கோடு மேலேயே நம்ம தையல் போட்டுடலாம். இப்போ கழுத்து ரவுண்டுக்கு பாட்டமுக்கு மட்டும்தான் நம்ம தையல் போட்டிருக்குறோம். அதனால் கழுத்து ரவுண்டுலேயும் பாட்டம்லேயும் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது இல்லையா, அதையெல்லாம் வெட்டி ரிமூவ் பண்ணிடலாம். லைனிங் கிளாத்தில் 1/4 இன்ச் கிளாத் விட்டுருக்குறோம், அதை ஒட்டின மாதிரியே இந்த மாதிரி வெட்டிடலாம். இந்த மாதிரி வெட்டினதுக்கப்புறமா அந்த தையல் உடையாமல் தையலில் படாமல் சிசர் கட் இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கணும். அப்போ தான் வந்து லைனிங் ப்ளவுஸை திருப்பும் போது அந்த வளைவுகள் எல்லாம் கரெக்டாக வரும். இதே மாதிரியே பாட்டமில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வெட்டிடலாம். இப்போ இந்த இடத்துக்கு நம்ம சிசர் கட் போட தேவையில்லை, ஏன்னா இது நேரான பகுதி தான், அதனால் இது ஈஸியாக திரும்பிடும். வளைவுகள் இருக்கிற பகுதியில் சிசர் கட் போட்டால் போதும். இப்போ அடுத்தது லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் திருப்ப போகிறோம். நல்ல பக்கத்துக்கு மேலே தான் நம்ம லைனிங் கிளாத் வச்சுருக்குறோம். நம்ம இந்தமாரி கையை உள்ளே விட்டு இந்த மாதிரி ரிட்டனாக திருப்பும் பொழுது மெயின் பீஸோட நல்ல பக்கம் மேல் பகுதியில் வந்துடும், லைனிங் கிளாத் வந்து உள் பக்கம் போயிடும். இந்த மாதிரி கழுத்தும் பாட்டமும் தைச்சு திருப்பும் பொழுது உங்களுக்கு பாட்டம் சைடு தையல் உள்ளே இருக்கும், கழுத்து பகுதியும் ஏற்கனவே தைச்சாச்சு. அதனால் கழுத்து பகுதியில் நம்ம கிராஷ் பீஸ் கொடுத்து பைப்பிங் மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அது வந்து இந்த மெத்தடுக்கு பண்ண தேவையில்லை. இப்போ உள்ளே இருக்கிற லைனிங் கிளாத்து மெயின் கிளாத் பக்கம் மேலே வராத மாதிரி கரெக்டாக கழுத்து பகுதியில் திருப்பி சென்ட்ரா அந்த கழுத்து பக்கம்லாம் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டால் கரெக்டாக இருக்கும். அடுத்தது லைனிங் கிளாத்தை மேலே பார்த்த மாதிரி வச்சுட்டு லைனிங் கிளாத்து மெயின் கிளாத்துக்கு கீழ் பக்கம் போகாத மாதிரி இந்த மாதிரி பிடிச்சி கழுத்து ரவுண்டை மட்டும் ஊசி இடையில் தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஓரமாக எஜ்ஜு தையல் போட்டுகிட்டே வரும்பொழுது வளைவுகள் இருக்கிற இடத்துல லைனிங் கிளாத்து அடிப்பக்கமாக மெயின் பீஸ் பக்கமாக போகலாம், அல்லது மெயின் பீஸ் வந்து மேலே பக்கமாக திரும்பலாம். இந்த இடத்த பார்த்து விரலால் இப்படி தேய்ச்சி விட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு தைக்கணும்.
நம்ம ஃபுல்லாக ரவுண்டு நெக் தைச்சதுக்கு மேலே இந்த பக்கம் திருப்பி பார்க்கணும், லைனிங் கிளாத் ஏதாவது மேலே வந்திருக்குதா தெரியுதா அப்படின்னு சொல்லி. நமக்கு லைனிங் கிளாத்து கரெக்டாக மேலெல்லாம் தெரியல, கரெக்டாக தைச்சிருக்குறோம். அடுத்து அதே மாதிரியே பாட்டம் பகுதியை மேலேருந்து இப்படி கையை நீவி கீழே கொண்டு வந்து கரெக்ட் பண்ணி அதே மாதிரியே தைக்கணும். இதே மாதிரியே ஓரத்தில் எஜ்ஜு தையல் போட்டுக்கலாம். இந்த பாட்டம் பகுதி தைக்கும் பொழுது பாட்டம்லேருந்து மேலே இப்படி தேய்ச்சி விட்டு தைச்சிங்கன்னா தையல் வந்து பீஸ் ரெண்டு சுருக்கு வந்துடும். அதனால் ஷோல்டர்லேருந்து கீழ் பக்கமாக இப்படி தேய்ச்சி விட்டு பாட்டமில் நீங்கள் கரெக்ட் பண்ணணும். இப்போ கழுத்து பக்கம் பாட்டம் தையல் ரெண்டுமே போட்டாச்சு. இப்படி முன்னாடி பக்கம் பீஸை திருப்பி பார்க்கும்பொழுது மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஒட்ட வச்ச மாதிரி இருக்கணும். அடுத்து ஷோல்டர் ஆம்கோல் சைடு லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஓர தையல் போடலாம். இந்த இடத்துல கீழேருந்து மேலே ஆம்கோல் சைடு பார்த்து இப்படி தேய்ச்சி விட்டு தைக்கணும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தையெல்லாம் வெட்டி எடுத்துடலாம். இப்போ அடுத்தது அதுக்கு ஆப்போசிட் சைடு தைக்க போகிறோம். இப்போ வந்து ஷோல்டர்லேருந்து வராமல் பாட்டம்லேருந்து ஆம்ஹோல் சைடை கரெக்ட் பண்ணி ஆம்ஹோல் ரவுண்டை தைச்சிட்டு அப்புறம் ஷோல்டரில் தைச்சி ஓர தையல் போடலாம். இந்த பக்கத்துலேயும் லைனிங் கிளாத்தை விட மெயின் கிளாத் எச்சாக இருக்கும்ல அந்த கிளாத்தையெல்லாம் வெட்டி எடுத்துடலாம். இப்போ இந்த பின் பக்கத்தில் பாட்டமில் கீழே எஜ்ஜு தையல் மட்டும்தான் போட்டிருக்குறோம். நம்ம ரெண்டு தையல் போடணும் பாட்டமில், அதனால் இப்போ முதல்ல போட்ட தையலுக்கு மேலே தள்ளி கால் இன்ச்சில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ பாட்டமில் ரெண்டு தையல் போட்டதுக்கு அப்புறமா முதுகு பகுதியில் நம்ம டாட் பிடிச்சு தைப்போம், அதை வந்து தைச்சிடலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக அரேஞ்ச் விட்டுட்டு மீதி இருக்கிற இடத்துல சென்டரை மார்க் பண்ணி அந்த சென்டருக்கு நேராக ஸ்கேலை வச்சுக்கலாம். ஸ்கேல் வந்து கீழே பார்த்த மாதிரி வச்சுட்டு 4.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த அளவு ப்ளவுஸில் 4.5 இன்ச் ஹைட்டில் தான் நம்ம பிடிச்சி தைச்சிருக்கிறாங்க, 1.5 இன்ச் பிடிச்சி தைச்சிருக்காங்க. ரெண்டு பக்கம் ஷோல்டரையுமே அதே மாதிரியே நம்ம ஒரே மாதிரி மார்க் பண்ணி ஒரே ஹைட்டில் ஒரே அகலத்தில் தான் பிடிச்சி தைக்கணும். இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ அதை அப்படியே பிடிச்சி தைச்சிடலாம். பாட்டமில் இப்படி பிடிச்சி பாட்டம் வந்து நேராக இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஷோல்டருக்கு சென்டர் உங்களுக்கு கரெக்டாக வரும். நம்ம 4.5 இன்ச் நீளத்துக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம், அதை அப்படியே தைச்சி ரெண்டு தையல் போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமே ஒரே மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த லைனிங் ப்ளவுஸோட பின் பகுதியை நம்ம கிராஸ் பீஸ் நெக்கில் பைப்பிங் பண்ணாமல் அப்படியே வெட்டி திருப்பி பேக் பீஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ அடுத்தது லைனிங் ப்ளவுஸோட முன் பக்கத்தில் லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் எடுத்துருக்குது. இப்போ பேக் பீஸில் எப்படி நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சோமோ அதே மாதிரியே ஃப்ரண்ட் பக்கமும் லைனிங் கிளாத் மேலே கழுத்து பக்கம் ரெண்டும் ஆப்போசிட் இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு கழுத்து பக்கத்தில் கழுத்து பகுதி வர்ற மாதிரி கரெக்டாக லைனிங் ப்ளவுஸை இந்த மாதிரி ஃபிட் பண்ணி செட் பண்ணிவிட்டு அப்புறம் தைக்கணும். நம்ம முன்பக்கம் தைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கரெக்டாக தான் வச்சுருக்கோமா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ரெண்டு கழுத்து பக்கம் ஆப்போசிட் இருக்கிற மாதிரி நல்ல பக்கத்துக்கு மேலே தான் லைனிங் கிளாத்தை வச்சுருக்குறோம். அடுத்தது இந்த பக்கத்துலேயும் கழுத்து பகுதியில் நம்ம 1/2 இன்ச் தையல் போட போகிறோம். பேக் பீஸில் எப்படி 1/2 இன்ச் தையல் போட்டோமோ அதே அளவு தான் இங்கேயும் போடணும். இப்போ பேக் பீஸில் ஒருவேளை நீங்கள் 1/2 இன்ச் தையல் போட்டிருந்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் நீங்கள் 1/2 இன்ச் தையல் போடணும். நம்ம பேக் பீஸில் வந்து 1/2 இன்ச் தையல் போட்டோம் டாட் டாட்டாக வச்சு, அதே மாதிரியே இந்த ஃப்ரண்ட் பக்கத்துலேயும் கழுத்து பகுதியில் மட்டும் 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அது மேலேயே தைக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி லைனிங் கிளாத்தாக கரெக்டாக வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு லெஃப்ட் சைடு கையில் இருக்கிற அந்த பீஸ் தைக்கும் பொழுது மேலே ஷோல்டர்லேருந்து கழுத்து பக்கம் இப்படி வளைச்சி கொண்டு வரணும். கால் இன்ச்சு தையல் ஒரே மாதிரி. அடுத்தது நம்ம ரைட் சைடு கை பக்கம் தைக்கும் பொழுது மேலேருந்து கொண்டு வந்தால் உங்களுக்கு வளைவு கரெக்டாக வராது. அதனால் கழுத்து பகுதியிலேருந்து மேலே ஷோல்டருக்கு இப்படி வளைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ முன் பக்கத்தில் ரெண்டு கிளாத்துலேயுமே நம்ம கால் இன்ச்சில் கழுத்தில் மட்டும் நம்ம தையல் போட்டிருக்குறோம். இந்த கழுத்தில் மட்டும் இருக்கிற எக்ஸ்ட்ரா மெயின் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்குதுல்ல, அதை மட்டும் வெட்டி பேக் பீஸ் எப்படி திருப்பணுமோ அதே மாதிரி முன் பக்க பீஸ்லேயும் கழுத்து பகுதியை மட்டும் திருப்பிடலாம். வளைவுகளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சிசர் கட் போடலாம் தையலில் படாமல். இப்போ அடுத்தது லைனிங் ப்ளவுஸு உள்பக்கமாக போகிற மாதிரி திருப்பிக்கணும். நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே தான் லைனிங் கிளாத் வச்சுருக்குறோம். இப்படி திருப்பும் பொழுது மெயின் பீஸோட அடிப்பக்கம் லைனிங் கிளாத் போயிடும், நல்ல பக்கம் உங்களுக்கு மேல் பகுதியில் வந்துடும். இப்போ கழுத்தில் ரவுண்ட் ஷேப்பில் மட்டும்தான் நம்ம தையல் போட்டிருக்குறோம். ஸோ அந்த இடத்த மட்டும் லைனிங் கிளாத்து மெயின் கிளாத் பக்கமாக வராமல் கரெக்டாக இந்த மாதிரி ஓரத்தில் தேய்ச்சி விட்டு எஜ்ஜு தையல் போட்டுக்கலாம். மேலே ஷோல்டர்லேருந்து ஆரம்பித்து இந்த ரவுண்ட் ஷேப்பு இப்படியே கொண்டு வந்தால் ஈஸியாக இருக்கும். எஜ்ஜு தையல் ஊசி அடக்கி கரெக்டாக ஓரத்துலேயே போட்டு வந்துட்டு அப்படியே நம்ம லைனிங் கிளாத்தோட அவுட்லைன் எல்லாத்தையும் தைச்சிடலாம். ஷோல்டர்லேருந்து இப்படி கீழ்ப்பக்கமாக லைனிங் கிளாத்தை இப்படி தேய்ச்சி விட்டு கீழ்ப்பகுதியில் கரெக்ட் பண்ணிவிட்டு ஆம்போல் சைடெல்லாம் லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த எஜ்ஜு தையல் போட்டுக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் மெயின் கிளாத்து எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, அதை மட்டும் வெட்டி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பக்கம் முன்பகுதி வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்த பக்கத்தை இதே மாதிரியே ரெடி பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே கழுத்தில் மட்டும் கால் இன்ச்சுக்கு தையல் போட்டு வச்சுருக்குறோம். அதை அப்படியே லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக திருப்பி கழுத்தில் மட்டும் எஜ்ஜு தையல் போட்டுட்டு அந்த பக்கம் எப்படி தைச்சோமோ அதே மாதிரியே இந்த பக்கமும் கழுத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மெயின் பீஸையும் லைனிங் பீஸையும் கரெக்ட் பண்ணிவிட்டு கழுத்து பகுதியில் லைனிங் பீஸ் வந்து மெயின் பீஸ் பக்கம் போகாத மாதிரி பார்த்துக்கணும். இந்த சைடு கழுத்து ரவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஓரத்தில் எஜ்ஜு தையல் போட்டுடலாம். இப்போ தையல் பிகினஸாக இருந்தீங்கன்னா இந்த வளைவுகள் எல்லாம் தைக்கும் பொழுது நிறுத்தி நிறுத்தி தைக்காமல் அப்படியே நம்ம பீஸை ரொட்டேட் பண்ணி கொடுத்து தைச்சு பழகணும். அடுத்து அப்படியே லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத்தையும் ஒன்றா இப்படி வச்சு சுருக்கம் இல்லாமல் ஓர தையல் போட்டுடலாம். இப்போ இந்த பீஸோட எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் வெட்டி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ரெண்டு பக்கமும் கப் ஷேப்புக்கான ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. கழுத்து ஷேப் பக்கம் வச்சு பார்க்கும் பொழுது ஆப்போசிட் ஆப்போசிட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்தது பட்டி பீஸ் ரெடி பண்ணலாம். பட்டி பீஸ் வந்து வெட்டி வச்சுருக்குறோம் லைனிங் கிளாத்தோட. ரெண்டு பீஸ் பட்டி பீஸை இப்படி ஆப்போசிட் ஆப்போசிட் அகலமான பகுதி ரெண்டும் ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அது மேலேயே லைனிங் கிளாத்தை ரெண்டு பீஸ் லைனிங் கிளாத்து அதையே அப்படியே
அகலமான பகுதி அகலமான பகுதி இருக்கிற மாதிரி கரெக்டாக ஆப்போசிட் ஆப்போசிட் வைக்கணும். மெயின் கிளாத்தில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்புறமா நீங்கள் ரெண்டு பக்கமும் தையல் போட்டுக்கலாம். பட்டி பீஸில் பாட்டம் பகுதியில் அரை இன்ச் நம்ம கிளாத்து விட்டுருக்குறோம், அதை வந்து அரை இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தையல் போடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ போட்டால் இந்த லைன் மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். அடுத்து இந்த லைனிங் கிளாத்தை இப்படி ஓப்பன் பண்ணி அந்த பிசுறு எல்லாமே லைனிங் கிளாத் தைச்சிருப்போம் இல்லையா, அந்த பிசுறை வந்து லைனிங் கிளாத் பக்கமாக இப்படி மடிச்சுட்டு ஏற்கனவே போட்ட தையல் தெரியும், அது மேலேயே ஒரு பதிவு தையல் போட்டுடலாம். இந்த பட்டி பீஸ்லேயும் நல்ல பக்கத்துக்கு மேலே தான் நம்ம லைனிங் கிளாத் வச்சு தைச்சிருக்குறோம், அதை இப்படி உள் பக்கமாக திருப்பி எஜ்ஜு தையல் போட்டுக்கலாம். பட்டி பீஸோட பாட்டம் சைடும் அடிப்பகுதியில் ரெண்டு தையல் போடணும். ஏற்கனவே ஒன்று எஜ்ஜு தையல் போட்டுட்டோம், அதுக்கு மேலே கால் இன்ச்சில் இன்னொரு தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மெயின் கிளாத்தையெல்லாம் வெட்டி லைனிங் கிளாத்தோட கரெக்டான ஷேப்புக்கு வெட்டிடலாம். இப்போ இதே மாதிரியே அதுக்கு அடுத்த பக்கத்தோட பட்டியை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு பக்கம் பட்டி பீஸ் நம்ம ஆப்போசிட் ஆப்போசிட் பார்த்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அகலமான பகுதி அகலமான பகுதி இந்தமாரி வச்சுட்டு ரெண்டு பட்டி ஒரே மாதிரி இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். சின்ன சின்ன பிசுறு இருந்துச்சுன்னா நம்ம வெட்டி ரெண்டையும் ஒரே ஷேப்பில் வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணிடலாம். ஸ்லீவுக்கும் மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் வெட்டி வச்சுருக்குறோம். ஸ்லீவையும் ஆப்போசிட் ஆப்போசிட் பார்த்த மாதிரி கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்லீவோட மெயின் கிளாத்தை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நல்ல பக்கம் மேலே பார்த்த மாதிரி இப்படி வச்சுக்கலாம். அடுத்தது லைனிங் கிளாத்தோட முன் பக்கம் பின் பக்கம் அப்படிங்கிற அடையாளம் தெரியணும். கொஞ்சம் குடஞ்சி வெட்டியிருப்போம் இல்லையா, அதுதான் வந்து முன் பக்கம், நம்ம வெட்டும்போது தெரியும். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குடஞ்சி வெட்டியிருக்கோம், இதுதான் முன்பகுதி, ரெண்டே ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வச்சுருக்குது. இப்போ ஸ்லீவில் லெஃப்ட் ஹேண்டு ரைட்டு ஹேண்டு ஆப்போசிட் ஆப்போசிட் பார்த்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இப்போ நம்ம தையல் போட ஆரம்பிக்கலாம். இப்போ ஸ்லீவும் லைனிங் கிளாத்தும் ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம லைனிங் கிளாத்தில் அரை இன்ச் கிளாத்து விட்டுருக்குறோம் தையலுக்காக, அந்த அரை இன்ச்சை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவையும் லைனிங் கிளாத்தையும் கரெக்டாக நேராக வச்சுட்டு அந்த அரை இன்ச் கோடு மேலேயே நம்ம தையல் போட்டுடலாம். ரெண்டு ஸ்லீவுக்கும் அரை இன்ச் கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு தைச்சிட்டு அப்புறமா நம்ம திருப்பிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு ஸ்லீவாக தனித்தனியாக ரெடி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சப்போஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்டு மாற்றி வச்சு ஒரே பக்கமாக கூட தைச்சிடலாம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தையில் ரெண்டு ஸ்லீவுக்கும் போட்டுட்டு அப்புறமா நம்ம திருப்பி ஸ்லீவ் ரெடி பண்ணிடலாம். இப்போ லைனிங் கிளாத்தை அப்படியே உள்பக்கமாக திருப்பி நம்ம எஜ்ஜு தையல் போடுவோம் இல்லையா ஊசி அடைக்கி, அந்த தையல் போட்டுடலாம். இந்த தையல் போடும்போது லைனிங் கிளாத்து நல்ல பக்கத்துக்கு மேலே தெரியாத மாதிரி கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு லைனிங் கிளாத் வந்து பின்னாடி பக்கம் தெரியாத மாதிரி போடணும். இந்த தையல் போட்டதும் அப்படியே நம்ம ஸ்லீவோட ஆர்ம் ஹோல் ரவுண்டு சைடு எல்லாமே லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணும்போது இப்படி கையில் தேய்ச்சி விட்டுக்கணும், ஏன்னா லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கரெக்டாக இருக்கிற மாதிரி சுருக்கம் இல்லாமல் தேய்ச்சி விட்டு தைக்கணும்.
அடுத்தது எட்ஜில் தான் நம்ம தையல் போட்டுக்கிறோம். உள்ளே 1/2 இன்ச் தள்ளி 2 தையல் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற மெயின் கிளாத்தை வெட்டிடலாம். இந்த மாதிரி வெட்டும்பொழுது லைனிங் கிளாத் மேலே அந்த ஆர்ம் ஹோல் சைடு ரவுண்டில் சிசர் கட் படாமல் கரெக்டாக வெட்டணும். இப்போ ஸ்லீவோட ஒரு சைடு நம்ம கை ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்த பக்கம் ஸ்லீவ் நம்ம 1/2 இன்ச்க்கு தையல் போட்டு வச்சுருக்குறோம். அதை அப்படியே உள் பக்கமாக திருப்பி ஃபஸ்ட்டு ஸ்லீவ் எப்படி ரெடி பண்ணமோ அதே மாதிரியே இந்த பக்கம் ஸ்லீவையும் ரெடி பண்ணிடலாம். நம்ம அந்த சைடு கைக்கு எந்த இடத்துல தையல் எப்படி போட்டோமோ அதே மாதிரியே இந்த சைடு போடணும். அந்த சைடு வந்து எட்ஜ் தையல் போட்டு 1/2 இன்ச் உள்ள தள்ளி 2வது தையல் போட்டோம். அதே மாதிரியே இந்த சைடும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸ்லீவோட மெயின் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்குதுல்ல அதெல்லாம் வெட்டி ரிமூவ் பண்ணிடலாம். இன்னொரு பக்கம் ஸ்லீவும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. நம்ம 2 ஸ்லீவை இப்படி வச்சு பார்க்கணும், கரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்குதா அப்படின்னு சொல்லி. நம்ம ஆரம்பத்துலேயே கரெக்டாக தான் வச்சுருக்கோம், அதனால் இப்போ வந்து கரெக்டாக தான் இருக்கும். இப்போ அடுத்தது முன் பக்கத்துக்கு நம்ம ஏற்கனவே லைனிங் ஜாயின் பண்ணி வச்சுருக்குறோம். அதில் கப் ஷேப்பு டாட் எல்லாம் பிடிச்சிக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த கப் ஷேப் பிடிக்கிற அந்த இடங்களையெல்லாம் ஃபஸ்ட்டே நம்ம வரைஞ்சி அப்புறம் தைச்சா ஈஸியாக இருக்கும். இந்த கப் ஷேப்பு எல்லா ப்ளவுஸுக்கும் ஒரே அளவு கிடையாது, சைஸுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். இந்த ப்ளவுஸோட முன்பக்கம் கப் ஷேப்போட ஹைட்டு 14.5 இன்ச். இந்த ப்ளவுஸோட கப் ஷேப்போட அகலம் நம்ம வெட்டும்பொழுதே மார்க் பண்ணியிருப்போம், இருந்தாலும் நான் உங்களுக்காக மார்க் பண்ணி காட்டுறேன். அகலம் வந்து 3.5 இன்ச் இந்த ப்ளவுஸுக்கு. கழுத்து பகுதியில் 3.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து கப் டாட், அந்த பெரிய டாட்டு எவ்வளவு பிடிச்சி தைக்கணும் அப்படிங்கிறத நம்ம ப்ளவுஸில் அளந்திருப்போம். இவங்களோட ப்ரெஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால 1.5 1/2 இன்ச் பிடிச்சி 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்குது. அதே மாதிரி இதோட ஹைட்டு 3.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்குது. நம்ம நார்மலாக 2.5 மார்க் பண்ணுவோம். நம்ம ப்ரெஸ்ட் அளவை பொறுத்து தான் இந்த அளவுகள் எல்லாம் நம்ம மார்க் பண்ணணும். அதனால் இந்த ப்ளவுஸில் 3.5 இன்ச் ஹைட்டில் 2.5 இன்ச் இப்படி பிடிச்சி தைக்க போகிறோம். இப்போ அடுத்தது கழுத்து பகுதியில் இந்த பக்கம் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கணும். இந்த மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்லேருந்து 3.5 இன்ச்க்கு கரெக்டாக நேராக கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல 1/2 இன்ச் பிடிச்சா போதும், அதனால் இந்த பக்கம் 1/2 இன்ச் அந்த பக்கம் 1/2 இன்ச் இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 பக்கத்தையும் ஃபஸ்ட்டு தைச்சதுக்கப்புறமா 3வது பக்கம் ஆர்ம் ஹோல் சைடு இந்த 2 டாட்டுக்கும் சென்டராக இந்த மாதிரி புள்ளி வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 டாட்டுக்கு இடையில 2 இன்ச் கேப் இருக்குது, அதே மாதிரியே 3வது டாட்டுக்கும். இப்போ 3 டாட்டுக்குமே 2 இன்ச் கேப் இருக்கணும். இப்போ 3வதாக போட்ட இந்த டாட்லேருந்து ஆர்ம் ஹோல் சைடு சென்ட்ரு தெரியும், அந்த சென்ட்ரு பக்கமாக நம்ம 1/4 இன்ச் பிடிச்சி தைக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் என்ன மார்க் பண்ணமோ அதே அளவை இதுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம ஃப்ரண்ட் பீஸ்லேயும் மார்க் பண்ணிடலாம். இப்போ அந்த சைடுக்கு நம்ம ப்ரெஸ்ட் அகலம் 3.5 வச்சோம், அதனால் இந்த சைடுக்கும் 3.5 வச்சுட்டு 1/2 1/2 இன்ச்சு பிடிச்சி தைக்கிறதுக்காக மறுபடியும் 2.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த கப் ஷேப்பு 3.5 ஹைட்டில் வந்து நம்ம அந்த பக்கம் மார்க் பண்ணியிருக்கிறோம், அதே மாதிரி இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து பகுதியிலையும் சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்லேருந்து 3.5 இன்ச்க்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு 1/4 இன்ச் பிடிச்சி தைக்கிற மாதிரி நம்ம பாயிண்ட் வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த 2 டாட்டுக்கு இடையில அந்த பக்கம் 2 இன்ச்சு இந்த பக்கம் 2 இன்ச்சு, அதே மாதிரி 3வது டாட்டுக்கும் 2 இன்ச் கேப் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அந்த டாட்லேருந்து ஆர்ம் ஹோல் சைடு சென்டருக்கு 1/4 இன்ச் பிடிச்சி தைக்கிறதுக்காக நம்ம டாட் வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸில் 3 டாட்டுக்கு இடையில 2.5 இன்ச் கேப் விட்டுருக்குறோம். இதுவே வந்து கொஞ்சம் கூர்மையாக வேணும் அப்படின்னா 3 டாட்டுக்கு இடையில 1.5 இன்ச் கேப் விட்டால் போதும். இப்போ மார்க் பண்ண இந்த ஃப்ரண்ட் பீஸில் அந்த பெரிய டாட்டை நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம், அதை அப்படியே பிடிச்சி டபுள் ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். மேலே வரைக்கும் கூர்மையாக கொண்டு வந்து அப்படியே ரிட்டர்ன் திருப்பிடலாம்.
இப்போ பெரிய டாட் பிடிச்சதுக்கப்புறமா கழுத்து பகுதி பக்கம் நம்ம டாட்டுக்கு வரைஞ்சிருக்கிறோம், அதை வந்து நம்ம தைச்சிடலாம். கால் இன்ச்சுக்கு பிடிச்சி தைக்கிறதுக்காக 3.5 இன்ச் நீளத்துக்கு நம்ம வரைஞ்சிருக்கிறோம். அதை அப்படியே இப்படி கூர்மையாக கொண்டு வந்துட்டு அப்புறம் இப்படி திருப்பிடலாம். இப்போ இந்த 2 டாட் பிடிச்சதுக்கப்புறமா இப்படி வச்சாவே 3வது டாட் வந்து கரெக்டாக அந்த சென்டருக்கு கரெக்டாக தெரியும். அதை அப்படியே பிடிச்சிக்கலாம். அதை அப்படியே பிடிச்சி மேலேருந்து 1/4 இன்ச் பிடிச்சி தைச்சி நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் அது வழியாக கொண்டு வந்து அப்படியே ரிட்டர்ன் கொண்டு போயிடலாம். இந்த இடங்களுக்கு எல்லாமே 2 தையல் போட்டால் தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் கரெக்டாக நிற்கும். இப்போ 3 டாட்டையும் நம்ம பிடிச்சாச்சு, கூர்மையாக அந்த மாதிரி கிடச்சிருக்கும். முன்பக்கம் திருப்பி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கரெக்டாக கிடச்சிருக்கும். இப்போ அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் இந்த 3 டாட்டையும் பிடிச்சி தைச்சிடலாம். இந்த இடங்களில் டாட் பிடிக்கும்போது லைனிங் கிளாத்தும் கவர் ஆகிருக்குதா, அதை லைனிங் கிளாத்தில் நூல் பிடிச்சிருக்கும், மெயின் கிளாத்தில் நூல் பிடிக்காமல் ஒரு சில சமயம் வரும். அதனால் 2 கிளாத்தையும் கரெக்டாக ஒன்றா வச்சு மெயின் கிளாத்தும் நூல் வந்து பிடிச்சிருக்கிற மாதிரி பார்த்து தைக்கணும். இந்த கப் ஷேப் டாட் பிடிக்கிறதுக்காகவே தனி வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம், அந்த பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பக்கமும் 3 டாட் வந்து நம்ம பிடிச்சி தைச்சாச்சு, முன்பகுதி இந்த மாதிரி கிடச்சிருக்கும். இப்போ 2 பகுதியிலையும் நம்ம டாட் பிடிச்சதை இந்த மாதிரி கழுத்து பக்கம் பார்த்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம பட்டி ஜாயின் பண்ணணும். நம்ம ஏற்கனவே பட்டி துணியில் லைனிங் கிளாத் வச்சு ஜாயின் பண்ணி தான் வச்சுருக்கிறோம், அதை எடுத்துக்கலாம். இந்த பட்டியோட அகலமான பகுதி கழுத்து பக்கமும் குறுகலான பகுதி சைடு பக்கம் போகிற மாதிரி நல்ல பீஸு நல்ல பீஸு இப்படி மேலே பார்த்த மாதிரி கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். 2 முன்பகுதிக்கும் 2 பட்டியை இந்த மாதிரி கரெக்டாக நம்ம வச்சுக்கணும், அப்போ தான் வந்து மாறாமல் நம்ம ஜாயின் பண்ண முடியும். 2 பக்கம் பட்டி துணி கரெக்டாக வச்சாச்சு. இப்போ ரைட் சைடு கைப்பக்கம் அந்த முன்பகுதியில் பட்டி துணி வச்சுருக்குறோம், அதை அப்படியே இப்படி பின்னாடி பக்கம் திருப்பி நம்ம பட்டியை ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி பட்டியை ஜாயின் பண்ணும்போது 1/4 இன்ச் உள்ளே தள்ளி தான் நம்ம தையல் இப்படி போடுவோம் இல்லையா, அந்த 1/4 இன்ச் தையல் போடுற இடத்துல பட்டியும் இந்த கிளாத்தும் மேல் கிளாத்தும் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த பெரிய டாட் இருக்கும் அதை வந்து பிடிச்சி தைச்சிடாமல் இந்த மாதிரி மடித்து விட்டுறணும். கழுத்து பகுதியிலேருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். எப்பயுமே பட்டியை வந்து சைடு பகுதியிலேருந்து கழுத்து பகுதிக்கு வரக்கூடாது, கழுத்து பகுதியிலேருந்து தான் சைடு பகுதிக்கு இந்த மாதிரி கொண்டு வரணும். அதே மாதிரி அந்த கப் ஷேப் வளைவு இப்படி வளைச்சிருப்போம், அந்த ஷேப்புக்கு 2 கிளாத்தையும் ஒரே மாதிரி துணி விட்டு கொண்டு வரணும். இப்போ அது மேலேயே நம்ம டபுள் ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஜாயின் பண்ணதை திருப்பி பார்த்தோம்னா கழுத்து பகுதியில் நேராக இருக்கணும், இந்த பக்கம் சைடு பக்கம் எச்சு பட்டி துணி கொஞ்சம் எச்சாக இருந்தால் கூட நம்ம வெட்டிடலாம். கழுத்து பக்கம் நேராக இருக்கிற மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த பிசிறு துணியை இப்படி மேலே பார்த்த மாதிரி மடித்து ஏற்கனவே போட்ட தையலோட அந்த அடையாளம் தெரியும், அது மேலேயே ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ இந்த பக்கம் பட்டி துணி நம்ம ஜாயின் பண்ணியாச்சு, இப்போ அந்த பக்கமும் நம்ம பட்டி துணியை ஜாயின் பண்ணிடலாம். இந்த பக்கத்துலேயும் பட்டியோட அகலமான பகுதி கழுத்து பகுதியில் நேராக இருக்க மாதிரி இப்போ வச்சுட்டு அப்படியே இப்படி திருப்பி தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் தைச்சி பழகிறீங்க அப்படின்னா இந்த பெரிய டாட்டை வந்து முதல்லே இந்த மாதிரி மடித்து நீங்கள் தைச்சி வச்சுக்கலாம், அப்போ தான் வந்து நம்ம பட்டியோட ஜாயின் பண்ணும்போது இதை வந்து பிடிச்ச மாதிரி தைக்கக்கூடாது. அதுக்காக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மடித்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பட்டியோட அகலமான பகுதியை கழுத்து பக்கம் இப்படி நேராக இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம 1/4 இன்ச்சில் தையல் போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஏற்கனவே அந்த பக்கம் தைக்கும் பொழுது பட்டி துணி வந்து அடியில் இருக்கும், பிளவுஸோட முன்பக்கம் அந்த துணி வந்து மேல் பகுதியில் இருக்கும், ஆனால் இது ஆப்போசிட் சைடு அப்படிங்கிறதுனால பிளவுஸோட முன்பகுதி துணி கீழ்ப்பக்கமாக போய் பட்டி துணி வந்து மேல் கையில் வந்துடும். 1/4 இன்ச்சுக்கு ஒரே மாதிரி நம்ம தையல் போட்டு அடுத்து அது மேலேயே டபுள் ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ போட்ட இந்த 1/4 இன்ச்சு கிளாத்தை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சுட்டு அந்த போட்ட தையல் மேலேயே ஒரு பதிவு தையல் போட்டுடலாம்.
இந்த பக்கம் பட்டி துணிலையும் சைடு பகுதியில் கொஞ்சம் இந்த மாதிரி நீட்டிகிட்ருக்கு இல்லையா, இதை வந்து நேர் பண்ணி வெட்டிடலாம். இப்போ ரெண்டு பக்கமும் பட்டி துணியில் ஜாயின் பண்ணி கப் ஷேப் டாட்டெல்லாம் பிடிச்சி முன்பக்கம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கொக்கி பீஸ் வைக்க போகிற இந்த இடம் ரெண்டும் நேராக இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ கரெக்டாக தான் இருக்குது, நம்ம கொக்கி பட்டியும் வி பட்டியும் தைச்சிடலாம். கொக்கி பக்கத்துக்கு 2.5 இன்ச் கிளாத் எடுத்துருக்குது, வி பட்டி தைக்கிறதுக்கு 3.5 இன்ச் கிளாத் எடுத்துருக்குது. இப்போ 2.5 இன்ச் கிளாத்தை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து நம்ம 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பிளவுஸோட முன்பகுதியை இப்படி நேராக வச்சுக்கோங்க. நம்மளோட ரைட் சைடு கை பக்கம் இருக்கிற அந்த பீஸில் தான் கொக்கி பெட்டியை வைக்க போகிறோம். அதனால் இப்போ 1/2 இன்ச் மடித்து தைச்சோம் இல்லையா, அந்த கிளாத்தை இந்த பக்கம் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த பீஸில் வி பெட்டி நம்ம தைக்கணும், அதுக்காக அந்த 3.5 இன்ச் கிளாத்தை அந்த பக்கம் இப்படி வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ரைட் சைடு இருக்கிற அந்த பீஸில் கொக்கி பெட்டி தைச்சிடலாம். 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டு ரெண்டாக மடித்த அந்த கிளாத்தை மேல் பகுதியில் இப்படியே வச்சுட்டு நம்ம அந்த 1/2 இன்ச் தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுடலாம். கழுத்து பகுதியில் எம்மிங் பண்ணுற வேலை இல்லை, அதனால் மேல் பகுதியில் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை இப்படி உள்ளே மடித்து விட்டுட்டு 1/2 இன்ச் தையல் ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு அடியில் இருக்கிற பீஸை இப்படி உள் பகுதியில் மடித்து விட்டு பாட்டம்லேயும் நேராக இருக்கிற மாதிரி நம்ம இந்த பீஸை ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ண பீஸை இப்படி ஓப்பன் பண்ணி அப்படியே உள் பக்கமாக திருப்பி அவுட்லைனில் எல்லா பக்கமும் தைச்சிடலாம். இப்போ மேலே கழுத்து பகுதியில் எஜ்ஜிலேருந்து ஆரம்பித்து ஓரமாக தையல் போட்டே வரணும். எஜ்ஜி தையல் போடுவோம்ல, அந்த மாதிரி ஊசி அடைக்கி தையல் போட்டு இந்த பட்டியோட கிளாத்தை சுற்றியும் எஜ்ஜி தையல் போட்டுடலாம். மேலே கழுத்து பக்கமும் கீழே பாட்டம் பக்கமும் நீட்டிகிட்டு இல்லாமல் கரெக்டாக மடித்து விட்டு தைக்கணும். இப்போ இந்த பக்கம் நம்ம கொக்கி பட்டிக்கான அந்த பட்டியை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது லெஃப்ட் சைடு பீஸில் 3.5 இன்ச் கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்குறோம் வி பெட்டிக்காக. இந்த பீஸை வந்து அடிப்பகுதியில் வைக்கணும். இந்த பட்டி துணியை மேலே கொஞ்சம் மடிக்கிறதுக்கு இடம் விட்டு வச்சுட்டு இப்போ ரெண்டு கிளாத்தையும் 1/2 இன்ச் துணி விட்டு ஒரே மாதிரி தைக்கணும். இப்போ பாட்டம் சைடு ரொம்ப அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் வெட்டியிருக்கிறேன். இப்போ இந்த பீஸை அப்படியே இப்படி எடுத்துட்டு இப்போ மேலே எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டோம்ல, அதை இப்படி உள் பக்கமாக மடிச்சுக்கணும். கீழே இப்படி மடிச்சுக்கலாம். இப்போ இந்த பிசிறு 1/2 இன்ச் பிசிறு தெரியும், அது மேலேயே ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ 3.5 இன்ச் கிளாத்தில் 1/2 இன்ச் தையலுக்காக போயிடும், மீதி 3 இன்ச் இருக்கும். அந்த கிளாத்தை அப்படியே ரெண்டாக இப்படி மடித்து நம்ம ஓரத்தில் இந்த இடத்துல தையல் போட்டுக்கலாம். இப்போ தைச்ச இந்த கிளாத்தை மறுபடியும் ஒரு மடிப்பு மடித்து தான் நம்ம வி ஷேப்பில் எடுப்போம். இந்த மடிப்பு வந்து ஏற்கனவே 1/2 இன்ச் தையல் தெரியும், ஜாயின் பண்ணுறப்போ அந்த தையல் கிட்ட தான் வைக்கணும். அந்த 1/2 இன்ச் தையலுக்கு நேராக கரெக்டாக இந்த கிளாத்தை மடிச்சுட்டு இந்த எஜ்ஜில் ஊசி எடைக்கு மட்டும் தையல் போட்டுடலாம். இப்போ இந்த பக்கம் இந்த மாதிரி கேப் தெரியும், இந்த கேப் சைடில் தான் நம்ம வி ஷேப் கொக்கி மாட்டுறதுக்கான அந்த பகுதி தைக்க போகிறோம். நம்ம எத்தனை இடத்துல கொக்கி வைக்க போகிறோமோ அத்தனை இடத்துக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ப்ளவுஸுக்கு 5 இடத்துல நம்ம கொக்கி வைப்போம். 5 இடத்துல நான் அந்த வி ஷேப் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ மேலேருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த வி ஷேப்பில் அந்த வி இருக்கிற இடத்துக்கு மட்டும் கேப் விட்டுட்டு மற்ற பக்கத்தை எல்லாம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி தைக்கணும். இப்ப
இப்போ நம்ம 5 இடங்களையும் அந்த வி ஷேப் தைச்சாச்சு. கொக்கி மாட்டுற இடத்துல மட்டும்தான் நம்ம கேப் விட்டுருப்போம். இந்த இடத்துல மட்டும், மற்ற பக்கத்தை எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்போம். இப்போ இது மேலேயும் நம்ம டபுள் ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். இப்போ முன்பகுதியில் 2 பீஸ்க்கும் நம்ம கொக்கி பெட்டியும் வி பெட்டியும் ஜாயின் பண்ணியாச்சு. கொக்கி வச்சதுக்கு மேலே மாட்டினமா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். பேக் பீஸை எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி வச்சுருக்குறோம். இதில் நல்ல பக்கம் மேலே பார்த்த மாதிரி இப்படி வச்சுக்கலாம். இப்போ அடுத்து ஃப்ரண்ட் பீஸு நம்ம தைச்சி வச்சுருக்குறோம். அதையும் கழுத்து பகுதி பார்த்த மாதிரி, ப்ளவுஸ் பீஸு நல்ல பக்கம் பார்த்த மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளவு துணி விட்டு வெட்டியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். நம்ம 1/2 இன்ச் துணி விட்டுருக்குறோம், அதனால் 1/2 இன்ச் துணி எடை ஒரே மாதிரி விட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணும்பொழுது கழுத்து பக்கம் நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஆம்கோல் சைடு எச் கம்மியாக இருந்தால் கூட நம்ம கை ஜாயின் பண்ணும்போது அதை கரெக்ட் பண்ணிடலாம். பட் கழுத்து பகுதியில் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம கழுத்து பகுதியில் ஏற்கனவே தைச்சி திருப்பிட்டோம். இதுக்கு மேலே பைப்பிங் பண்ண போகிறதில்ல, அதனால் கழுத்து பகுதியில் நேராக இருக்கிற மாதிரி தைச்சிடணும். இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு கிளாத்தை வந்து இப்படி முன்பக்கம் வர்ற மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கம்தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கான ஸ்லீவை நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஸ்லீவில் முன்பகுதியில் கொஞ்சம் குடஞ்சி வெட்டியிருப்போம் இல்லையா, அது வந்து கரெக்டாக முன்பகுதியில் ஃபிட் ஆகிற மாதிரி அதுக்கான ஸ்லீவை எடுத்துக்கணும். இப்போ இந்த ஸ்லீவில் தான் நம்ம இந்த பக்கம் குடஞ்சி வெட்டியிருக்கிறோம், அதனால் இந்த ஸ்லீவை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்லீவில் இந்த பக்கம்தான் ஃப்ரண்ட்டு, அந்த பக்கம் பேக்கு. இப்போ பேக்கு பார்த்த மாதிரி ஃப்ரண்ட்டு பார்த்த மாதிரி இருக்குது. இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. இப்போ ஷோல்டரோட சென்ட்ரு, இப்போ ஸ்லீவோட சென்ட்ரு இப்படி கரெக்டாக வச்சுட்டு நம்ம இப்படி அளந்துக்கணும். ஸ்லீவ் வந்து கரெக்டாக எந்த இடத்துல கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி இப்படி ஒரே மாதிரி பிடிச்சி பார்க்கணும். இப்போ நம்ம கரெக்டாக வெட்டியிருந்தோம்னா ஸ்லீவும் பாடியும் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸில் இந்த ஸ்லீவும் இந்த பாடி பீஸும் கரெக்டாக தான் இருக்குது. ஸ்லீவை ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச் தையல் ஒரே மாதிரி ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் கொண்டு வரணும். அப்போ தான் வந்து ஸ்லீவ் வந்து கரெக்டாக நிற்கும். அதனால் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே மாதிரி மார்க் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்லீவை அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம அளந்துட்டோம், கரெக்டாக தான் இருக்குது, அதனால் அப்படியே வச்சுட்டு நான் ஜாயின் பண்ணுறேன். 1/2 இன்ச் கிளாத் விட்டு ஒரே மாதிரி ஜாயின் பண்ணணும். இந்த வளைவுகளை எல்லாம் கரெக்டாக பெண்டு வளைச்சி கொண்டு வந்து 1/2 இன்ச் மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து தைச்சுக்கலாம். கீழ்ப்பகுதி பீஸில் ஒரு கை வச்சுட்டு மேலே ஸ்லீவ் பீஸை இப்படி தூக்கி வளைச்சி கொடுக்கணும். இப்படியே ஒரே மாதிரி தைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா சென்ட்ரு வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஷோல்டரோட சென்ட்ரு ஸ்லீவோட சென்ட்ரு கரெக்டாக இருக்குதா, மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. அடுத்து அப்படியே நம்ம ஃபுல் ஸ்லீவே தைச்சிடலாம். இப்போ 1/2 இன்ச்சுக்கு ஒரே மாதிரி நம்ம தையல் போட்டிருக்கிறோம். இப்போ அடுத்து இது மேலேயே நம்ம டபுள் ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். இந்த பக்கம் ஸ்லீவ் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து அடுத்த பக்கத்தையும் எடுத்துக்கலாம்.
அதே மாதிரியே 1/4 இன்ச்சுக்கு ஒரே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவை ரெண்டாக இப்படி மடித்தோம்னா அந்த பாயிண்ட்டு கிடைக்கும், அதுதான் சென்ட்ரு பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டரோட சென்ட்ரு பாயிண்ட்டும் ஸ்லீவோட சென்ட்ரு பாயிண்ட்டும் இப்படி கரெக்டாக ஃபஸ்ட்டு ஷோல்டரை மேட்ச் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற பீஸை இப்படி வச்சு பார்க்கணும். இப்படி வச்சு பார்த்துட்டு அது எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதோ அங்கேருந்து நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்குறோம், அந்த மார்க் மேலேயே ஒரே மாதிரி கிளாத்தை விட்டு தைக்கணும். இப்போ இந்த பக்கமும் 1/4 இன்ச்சு கிளாத்து ஒரே மாதிரி தைச்சாச்சு, அது மேலேயே நம்ம டபுள் ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவ் ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு, அடுத்து நம்ம சைடு அடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சைடு ரெண்டு கரெக்டாக இருக்குதா, இப்படி சைடு அடித்தோம்னா கீழே எச்சு கம்மி வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த கட்டிங்கில் ஃப்ரண்ட் பகுதி லைட்டாக கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதுக்காக என்ன பண்ணணும்னா இந்த 3 டாட் நம்ம பிடிச்சிருப்போம் இல்லையா முன்பகுதியில், அதுக்கு நடுவில் 4வது டாட்டாக இந்த சைடு பகுதியில் கொஞ்சமாக பிடிக்கலாம். கொஞ்சந்தான் எச்சு கம்மியாக இருக்கிறனால 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக 2 இன்ச்சு நீளத்தில் இந்த சைடில் 4வது டாட் பிடிச்சிருக்குது. இப்போ இந்த மாதிரி 4வது டாட் பிடிச்சதுக்கு மேலே நம்ம ஸ்லீவையும் பாடியையும் சைடை இப்படி வச்சு பார்த்தோம்னா கீழே வந்து எச்சு கம்மி வராமல் கரெக்டாக இருக்கும். இப்போ ரெண்டு பக்கமே 4வது டாட் வந்து சின்ன சின்னதாக பிடிச்சி நம்ம சைடு வந்து எச்சு கம்மி இல்லாமல் கரெக்டாக பண்ணிவிட்டு அடுத்து சைடு அடிச்சிடலாம். இப்போ இந்த பகுதியில் அளவு ப்ளவுஸில் கொக்கியிலேருந்து இது வரைக்கும் உள்ள நீளத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது கையோட அகலம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கை ரெண்டையும் இப்படி நேராக கரெக்டாக வச்சுட்டு கையோட அகலம் இந்த ப்ளவுஸில் 7 இன்ச்சு, அந்த 7 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சைடு பகுதியை நேராக வச்சுட்டு 7 இன்ச்சில் கை அகலத்துக்கு மார்க் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து ஆம்கோலில் நம்ம வெட்டும்போது மார்க் பண்ணியிருப்போம், அங்கே ஒரு மார்க்கு, அதுலேருந்து கீழே பாட்டம்க்கு ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் வச்சு ஒரு மார்க் போட்டு நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பக்கத்துக்கு பாட்டம்லேருந்து ஆரம்பித்து மேலே கைப்பகுதி வரைக்கும் நேராக கொண்டு வந்து 3 தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு அடுத்தடுத்து பிரித்து விடுறதுக்காக அடுத்தடுத்து 1/4 இன்ச்சு கேப்பில் 3 தையல் 4 தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரியே அதுக்கு ஆப்போசிட் சைடும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு கைப்பகுதியிலேருந்து பாட்டம் பகுதிக்கு இப்படி கொண்டு வரலாம். இந்த பக்கத்துலேயும் 3 தையல் 1/4 இன்ச்சு கேப்பில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சைடு பகுதி தைச்சதுக்கு மேலே இந்த மாதிரி லைட்டாக பிசுறு இருந்துச்சுன்னா அதை நேர் பண்ணி வெட்டிடலாம். இப்போ ப்ளவுஸ் அப்படியே முன்பக்கமாக திருப்பிக்கலாம்.
நம்ம பிளவுஸில் எல்லாமே தைச்சாச்சு. பட் கழுத்து பகுதியில் இந்த இடத்துல ஒரு தையல் மட்டும் எஜ்ஜு தையல் போட்டிருப்போம். ஒரு சிலர் வந்து ஒரு தையல் கேட்பாங்க, ஒரு சிலர் வந்து டபுள் ஸ்டிச்சிங் கேட்பாங்க. இப்போ டபுள் ஸ்டிச்சிங் கேட்டாங்கன்னா நீங்கள் லைனிங் பிளவுஸ் பக்கம் இந்த மாதிரி வச்சுட்டு ஏற்கனவே போட்ட எஜ்ஜு தையல்லேருந்து கால் இன்ச் கீழ்ப்பக்கம் தள்ளி ஒரே மாதிரி இடையில ரெண்டு தையல் போட்டு தரலாம். இப்போ இவங்க கழுத்து பகுதியில் டபுள் ஸ்டிச்சிங் கேட்டதுனால நான் மறுபடியும் இன்னொரு தையல் மேலே போட்டுட்ருக்குறேன். இப்போ டபுள் ஸ்டிச்சிங் போட்டதுக்கு மேலே கழுத்து பகுதியில் இந்த மாதிரி ரெண்டு தையல் தெரியும். இப்போ நம்ம அளவு பிளவுஸில் இருக்கிற எல்லா அளவுலையும் கட் பண்ணி கரெக்டாக நம்ம தைச்சாச்சு. ஃபுல் ஃபினிஷிங்கும் முடிஞ்சுது. நம்ம தைச்சி முடித்ததுக்கு அப்புறமா லைனிங் பிளவுஸ் இருக்கிற அளவுகள் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். 15 இன்ச் ஹைட் வந்து இந்த பிளவுஸில் இருந்துச்சு, அதுவும் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி 11 இன்ச் கழுத்து இறக்கம், 6 இன்ச் ஆம் ஹோல்டு எல்லாமே நம்ம கரெக்டாக வச்சுருக்குறோம். இந்த பிளவுஸோட கழுத்து அகலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3.5 வந்திருக்கும். நம்ம தையலுக்காக 4 இன்ச் விட்டுட்டு 3 இன்ச் நம்ம வெட்டினோம். தைச்சதுக்கு மேலே இந்த இடத்துல 3.5 வந்திருக்கும். அளவு பிளவுஸில் அவ்வளோதான் இருக்குது, அந்த அளவு கரெக்டாக வந்திருக்குது. கிராஸ் பீஸ் கொடுத்து பைப்பிங் பண்ணாத லைனிங் பிளவுஸ் தைக்கணும்னா இந்த மெத்தட்லேயே நீங்கள் தைக்கலாம். இன்றைக்கி வீடியோவில் இந்த லைனிங் பிளவுஸ் ஃபுல் ஃபினிஷிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.